அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டவை என்ற பகுதிக்கு தேர்வர் ஒருவர் ஒரு சில வினாக்களை அனுப்பி விடைகளை வந்து கேட்டிருக்கிறாரு. அந்த வினாக்களையும் அதற்குரிய விடைகளையும் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இப்போ இந்த வினாக்கள் அனைத்துமே ஏதோ ஒரு புத்தகத்திலிருந்தோ அல்லது ஒரு வினாத்தாளிலிருந்தோ ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்கிறாரு. இப்போ அந்த மாதிரி எடுத்து அனுப்பும் பொழுது கிராப் செஞ்சு கொஞ்சம் தெளிவாக இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் வந்து அனுப்புங்க. இந்த நீங்கள் கேட்டவை என்ற பகுதி எதற்காக எனில், உங்களுக்கு விடை தெரியாத கணக்குகள் அல்லது சந்தேகத்திற்குரிய கணக்குகள் ஏதேனும் இருந்தால் அதனை இங்கே குறிப்பிட்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் எண் 8015118094க்கு அனுப்பி வைத்தீர்கள் என்றால் அதற்குரிய விடையை நீங்கள் வீடியோ வடிவில் பெற முடியும். உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து கொள்ள உதவும் ஒரு பகுதி தான் நீங்கள் கேட்டவை. அதே போல் சேனலுடைய பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். போட்டித் தேர்விற்கு தேவையான கணித வீடியோக்கள் அனைத்தும் தலைப்பின் வாரியாக உள்ளன. ஒவ்வொரு வீடியோவையும் முழுமையாக பாருங்கள், குறிப்பிடுங்கள். தேர்வில் வெற்றியடைய வாழ்த்துக்கள். இப்போ முதல் கேள்வி, ஒரு முகாமில் 65 நாட்களுக்கு 490 வீரர்களுக்கு போதுமான மளிகை பொருட்கள் இருந்தன. 15 நாட்களுக்கு பிறகு மேலும் பல வீரர்கள் முகாமிற்கு வந்ததால் மீதமிருந்த மளிகை பொருட்களானது 35 நாட்களுக்கு மட்டுமே போதுமானதாக இருந்தது எனில் எத்தனை வீரர்கள் முகாமில் சேர்ந்தனர்? இப்போ 490 பேர் ஆரம்பத்தில் இருந்தவங்க, சரி, அந்த வீரர்களினுடைய எண்ணிக்கையில் மாற்றம் இல்லை அப்படின்னா 65 நாட்களுக்கு வந்திருக்கிறோம் அந்த உணவுப் பொருட்கள், அந்த மளிகை பொருட்கள். சரி, 15 நாட்களுக்கு பிறகு யாரும் வரலை, வீரர்கள் யாரும் வரலை அப்படின்னா அப்போ இன்னும் ஒரு 50 நாளைக்கு அந்த 490 பேருக்கும் மளிகை பொருட்கள் போதுமானதாக இருந்திருக்கும் இல்லையா? சரி, இப்போ 15 நாள் கழித்து வீரர்கள் வராங்க, எவ்வளோ பேருன்னு தெரியல. அப்படி வரும்பொழுது எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருந்தது அப்படின்னா 35 நாட்களுக்கு மட்டும்தான் போதுமானதாக இருந்ததாம். ஸோ அப்போ வீரர்களினுடைய எண்ணிக்கை வந்து நான் எக்ஸ்னு எடுத்துக்கிறேன், எத்தனை நாளைக்கு வருதுன்னா 35 நாளைக்கு தான் வருது, அவ்வளோதான். சரியா, இப்போ நீங்கள் இதிலிருந்து எக்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 490 பெருக்கல் 50 டிவைடட் பை 35 ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ இந்த 35 490 அடிக்கிறேன், ஓர் 35 மீதி 14 140. ஸோ 35 140, ஸோ 14 × 50, ஸோ 14 × 50 700, ஓகேவா? ஸோ அப்போ 700 வீரர்கள் இருந்தால் தான் 35 நாட்களுக்கு வரும். சரி, ஏற்கனவே 490 பேர் இருந்திருக்கிறாங்க, அப்போ புதுசாக வந்தவங்க எத்தனை பேர் அப்படின்னா அந்த 700 490 கழிச்சிடணும், ஓகேவா? ஸோ 490 கழிச்சிங்க அப்படின்னா மீதி இருக்கிறது 210. ஸோ அப்போ புதுசாக வந்த வீரர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா 210, அவ்வளோதான். சரியா, 62, 78 மற்றும் 109 வகுத்து முறையே 2, 3 மற்றும் 4 மீதிகளாக கொடுக்கும் மீப்பெரு பொது காரணி என்ன? சரி, இப்போ 62 நாம் வகுக்கும் பொழுது மீதி வந்து 2 கிடைக்குதான் ஏதோ ஒரு நம்பரால் வகுக்கும் பொழுது, 78 அந்த நம்பரால் வகுக்கும் பொழுது மீதி 3 கிடைக்குது, 109 அந்த எண்ணால் வகுக்கும் பொழுது 4 கிடைக்குது. சரி, அப்போ 62 2 கழிச்சிருங்க, ஸோ 2 கழித்தா 60, 78 3 கழிங்க 75, 109 4 கழித்தா 105. ஸோ அப்போ இந்த 3 நம்பருக்கும் நாம் HCF எடுக்கணும், ஓகேவா? சரி, 3 நம்பருமே வகுபட்டால் தான் நம்ம பகாயன்களை வந்து பயன்படுத்த முடியும். ஸோ இங்கே வந்து 75, 105 ஒற்றை எண், அப்போ 2 பகா எண்ணை நம்ம பயன்படுத்த முடியாது. அடுத்தது நான் 3 பயன்படுத்துகிறேன். ஸோ 3 பயன்படுத்தும் பொழுது 20, 3, 60, 25, 3, 75, 35, 3, 135. சரி, மறுபடியும் நான் வந்து 3 வந்து பயன்படுத்த முடியாது, ஏன்னா 20 வந்து 3 வகுபடாது. ஸோ அப்போ 20 வகுபடணும், 25 வகுபடணும், 35 வகுபடணும் அப்படின்னா 5 போடலாம். ஸோ 5 போட்டால் 4, 5, 20, 5, 5, 25, 7, 5, 35. ஸோ இதுக்கப்புறம் இந்த 4, 5, 7 வகுக்கக்கூடிய ஒரு எண் வந்து கிடையாது. ஸோ அப்போ 3, 5 பெருக்குனா 15. ஸோ அதுதான் வந்து ஆன்சர், ஓகேவா? ஸோ இது வந்து நீங்கள் கான்செப்ட் மெத்தேடில் போடுறீங்க, இல்லை அப்படின்னா கொடுத்துக்கிற ஆப்ஷன் எடுத்து செக் பண்ணிக்கலாம். இப்போ 62 மொதல் நம்பர், 62
ஸோ 12 ஃபஸ்ட்டு ஆப்ஷன் 12, 12 வகுத்தால் மீதி 2 வருதான்னு பாருங்கள். ஓகேவா? ஸோ ஐ 12 60, மீதி வந்து 2 வருது. சரி, 78 12 வகுத்து பாருங்கள். ஓகேவா? 6 12 72, மீதி 6 வருது. ஆனால் நமக்கு மீதி என்ன வரணும்? 3 தான் வரணும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கிடையாது. அடுத்து செகண்ட் ஆப்ஷன் 14, 62 14 வகுக்கிறீங்க அப்படின்னா 14 56 இல்லையா, மீதி வந்து 6 வருது. ஸோ அப்போ நமக்கு மீதி 2 தான் வரணும். ஸோ அப்போ செகண்ட் ஆப்ஷன் கிடையாது. சரி, இப்போ தேர்ட் ஆப்ஷன் எல்லாத்துக்கும் ஒத்து வரும், வகுத்து பார்த்துக்கலாம். 62 பாஞ்சால் வகுத்தா மீதி 2 வரும். 45 60 மீதி 2. 78 பாஞ்சால் வகுக்கிறீங்க, ஸோ அப்படின்னா ஐ 5 75, ஸோ மீதி வந்து 3. 109, ஸோ பாஞ்சால் வகுத்தீங்கன்னா 7 5 105, ஸோ மீதி வந்து 4. ஓகேவா? ஸோ அப்போ கண்டிஷன்ஸ் வந்து ஒத்து வருது. ஸோ அப்போ 15 தான் வந்து ஆன்சர். ஸோ நீங்கள் ஆப்ஷனில் இருந்தும் விடை வந்து கண்டுபிடிக்கலாம். சரியா? அடுத்தது, எக்ஸ் ஒய் இசட் ஆகியவற்றின் திட்ட விளக்கம் பி எனில் 3x ப்ளஸ் 5, 3y ப்ளஸ் 5, 3z ப்ளஸ் 5 ஆகியவற்றினுடைய திட்ட விளக்கம் என்ன? சரி, இப்போ நாம் இந்த எக்ஸ் ஒய் இசட்டு கூட எந்த ஒரு எண்ணை வந்து கூட்டினாலோ இல்லை கழித்தாலோ திட்ட விளக்கம் மாறாது. ஓகேவா? அதே சமயத்தில் பெருக்கும் பொழுது நாமளும் திட்ட விளக்கத்தை அந்த எண்ணால் பெருக்கிக்கணும். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து 3x, 3y, 3z அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ 3 பெருக்கியிருக்காங்க. ஸோ அப்போ நீங்களும் என்ன செய்கிறீங்க அப்படின்னா 3 பெருக்கிக்கிறீங்க. ஸோ அப்போ ஏற்கனவே இருந்த திட்ட விளக்கம் என்னது? பி இல்லையா? ஸோ அப்போ 3p, அதான் வந்து ஆன்சர். சரியா? அடுத்தது, MINJUR என்பது 4 2 3 6 5 8 எனவும் DATE என்பது 1 9 7 0 எனவும் குறியிடப்பட்டுள்ளது எனில் NADURAI என்பது எவ்வாறு குறியிடப்படும்? சரி, ஸோ இதில் அப்படியே நேரடியாக எடுத்துக்க வேண்டிதான். ஸோ எம்மு வந்து 4 முத எழுத்து, எம்மு வந்து 4, ஐ வந்து 2, ஸோ என்னு வந்து 3. ஸோ நமக்கு வந்து NADURAI. ஸோ என்னுன்றது 3. ஓகேவா? அடுத்தது நமக்கு வந்து ஏ வேணும். ஸோ ஏ வந்து இங்கேருந்து எடுத்துக்கலாம். ஏ வந்து 9. ஸோ 3 9. ஸோ கொடுத்துக்கிற ஆப்ஷனில் 3 ஆரம்பிக்கிற மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ அதான், அப்போ அதான் வந்து ஆன்சர். ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட் லெட்டர் என்னை பார்க்குறப்ப என் வந்து 3. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து 3. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து 1 1 தான். ஸோ அப்போ ஏ தான் வந்து ஆன்சர். சரியா? இருந்தாலும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ டின்றது 1. அடுத்தது யூ வந்து இந்த இடத்துல இருக்கு இல்லையா, யூ வந்து 5. ஆர்னால் லாஸ்ட் எழுத்து 8. ஏ வந்து 9. ஐன்றது இங்கே ரெண்டாவது எழுத்து 2. ஸோ அப்போ 3 9 1 5 8 9 2, அவ்வளோதான். சரியா? அடுத்தது, குறிப்பிட்ட மறை குறியீட்டின்படி ட்ரஸ்ட் TRUST என்பது 103 LOVE என்பது 58 இருந்தால் கேரிங் CARING ஆனது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஏக்கு வந்து 1, பிக்கு வந்து 2, சிக்கு வந்து 3. ஸோ இதே போல் இசட்டுக்கு வந்து 26. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த எழுத்து எத்தனாவது லெட்டர் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ இதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த SRT அப்படின்ற வார்த்தையை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈன்றது 5வது எழுத்து, ஜே வந்து 10வது எழுத்து, ஓ வந்து 5வது எழுத்து, டி வந்து 20வது எழுத்து, ஒய் வந்து 25வது எழுத்து. சரி, இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ட்ரஸ்ட் அப்படின்றது கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ TRUST. சரி, இப்போ டி வந்து எத்தனாவது எழுத்து? 20வது எழுத்து. டி வந்து 20, இந்த டீயை வந்து 20. சரி, எஸ்ன்றது டீக்கு முன்னாடி இருக்குது இல்லையா, அப்போ எஸ் வந்து 19. சரி, ஆர் வந்து 18வது எழுத்து.
இந்த எஸ்ஆர்டின்ற இடத்துல டி வந்து 20 இல்லையா, ஸோ அப்போ ஆர் வந்து 18, எஸ் வந்து 19, டி வந்து 20. ஸோ அது மாதிரி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். டீக்கு அப்புறம் யூ, யூ வந்து அப்போ 21வது எழுத்து. சரி, இது எல்லாத்தையும் கூட்டுறோம் ஓகேவா. ஸோ 9, 1, 10, 10, 8, 18, மீதி 1, 3, 4, 6, 7, 9. ஸோ 98 வருது நமக்கு. அந்த பொசிஷன் ஆஃப் த லெட்டர்ஸ் எல்லாம் கூட்டினோம் அப்படின்னா 98 வருது. ஸோ ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 103 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. சரி, என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த ட்ரஸ்ட்டுன்ற வார்த்தையில் இருக்கக்கூடிய எழுத்துக்களினுடைய எண்ணிக்கை வந்து 5. ஸோ அப்போ அந்த 5 கூட்டினாதான் நமக்கு வந்து 103 கிடைக்குது ஓகேவா. ஸோ இது ஒரு லாஜிக். இதேமாரி லாஜிக்கு அடுத்ததுக்கு ஒத்து வருதான்னு பார்க்கணும். லவ்ன்றது 58. ஸோ எல் ஓவிஇ இது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். சரி, இப்போ ஓ வந்து 5வது எழுத்து நமக்கு தெரியும், இ வந்து 5வது எழுத்துன்னு தெரியும். இப்போ ஏற்கனவே யூ வந்து 21வது எழுத்து, யூக்கு அடுத்தது தான் வி. ஸோ விண்றது 22வது எழுத்து. எல் வந்து பார்த்திங்கன்னா கேஎல்எம்என்ஓ, ஓன்றது 5. ஸோ இது 14, இது 13, எல் வந்து 12 ஓகேவா. சரி, இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன வருது, 5, 2, 7, 7, 5, 12, 12, 2, 14, மீதி 1, 2, 3, 4, 5, 54 வருது. அதே போல் லவ்ன்ற வார்த்தையில் இருக்கக்கூடிய எழுத்துக்களினுடைய எண்ணிக்கை வந்து 4. ஸோ அப்போ அந்த 54 4 கூட்டுறோம் அப்படின்னா 58 கிடைக்குது. ஸோ அதான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ அதே போல் கேரிங் அப்படின்றது என்னான்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். CARING, கேரிங் கண்டுபிடிச்சி இதில் இருக்கக்கூடிய எழுத்துக்களினுடைய எண்ணிக்கை வந்து 6, 6 வந்து நம்ம கூட்டிக்கணும் சரியா. சரி, இப்போ சி வந்து 8வது எழுத்து, 3வது எழுத்து. ஏ வந்து 1வது எழுத்து சரியா. அதுக்கப்புறம் ஆர் வந்து 8வது எழுத்து, ஏற்கனவே ஆர் வந்து 18 பார்த்துருக்குறோம். ஸோ ஆர் வந்து 18. ஐ வந்து 8வது எழுத்து, ஐ அப்படின்னா ஐ அப்புறம் தான் ஜே வரும். ஸோ ஜே வந்து 10வது எழுத்து நமக்கு தெரியும். அப்போ ஐ வந்து 9வது எழுத்து. சரி, என் 8வது எழுத்து பார்த்துக்குறோம், என் வந்து 14வது எழுத்து. அடுத்து ஜி 8வது எழுத்து பார்க்குறோம், இக்கு அப்புறம் எஃப் ஜி ஓகேவா, 6, 7. ஸோ அப்போ அது வந்து 7. ஸோ எல்லாத்தையும் கூட்டி பார்க்கலாம். 7, 4, 11, 9, 20, 28, 29, 32, மீதி 3, 3, 1, 4, 4, 1, 5, 52 நமக்கு கிடைக்குது. எத்தனை எழுத்து, 6 எழுத்து. ஸோ 52 6 கூட்டினா 58. ஸோ அப்போ அதான் வந்து ஆன்சர் சரியா. அடுத்தது 3, 4, 10, 32, 136, 685, 4116 பொருத்தமற்றது எது. சரி, இந்த மாதிரி கொஸ்டினுக்கெல்லாம் வந்து ஜென்ரல் ரூல்லாம் கிடையாது, நாம் தான் கண்டுபிடிக்கணும். அந்த நேரத்தில் எக்ஸாமில் நமக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆகணும் சரியா. சரி, இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து 3 கொடுத்துருக்குறாங்க ஓகேவா. 1 பெருக்கி 1 கூட்டுறேன். ஸோ 3, 1, 3, 3, 1, 4. ஸோ அடுத்த லெட்டர் வந்துச்சு. அடுத்து 2 பெருக்கி 2 கூட்டுறேன். ஸோ 4, 2, 8, 4, 8, 2, 10 அடுத்த லெட்டர் வந்துச்சு. அப்போ 3 பெருக்கி 3 கூட்டணும், 3, 30, 30 கூட 3 கூட்டினா 33 வரணும். ஆனால் 32 இருக்குது. ஸோ அப்போ அதுதான் வந்து ஆன்சர். சரி, 33. அடுத்தது 4 பெருக்கி 4 கூட்டி பார்க்குறேன், அடுத்து வருதான்னு பார்க்குறேன். ஸோ 33 4 பெருக்குனா 3×12, 3×12, 1, 13, 132 ப்ளஸ் 4, 136. ஸோ அடுத்த லெட்டர் வருது, அடுத்த நம்பர் வந்து வருது. ஸோ அப்போ 1 பெருக்கி 1 கூட்டியிருக்கிறாங்க, 2 பெருக்கி 2 கூட்டியிருக்கிறாங்க, 3 பெருக்கி 3 கூட்டியிருக்கிறாங்க. இதே ஆர்டரில் போகுது சரியா. அப்போ 33 வர இடத்துல என்ன இருக்கு, 32 இருக்குது. அப்போ அதான் வந்து பொருத்தமற்றது. அடுத்தது 48 மீட்டர் ஆரமாக கொண்ட வட்ட வடிவ பூங்காவின் வெளிப்புறத்தில் 4 மீட்டர் அகலத்தில் சமச்சீரான வட்டப்பாதை அமைக்கப்படுகிறது எனில் அப்பாதையினுடைய பரப்பு காண்க. சரி, இப்போ ஒரு வட்டம் இருக்குது. ஸோ அந்த வட்டத்துக்கு வந்து ரேடியஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்குறாங்கன்னா 48 மீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது வெளிப்புறமாக ஒரு 4 மீட்டர் அகலத்தில் இன்னொரு வட்டப்பாதை, இதான் 4 மீட்டர்னு வச்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஓகேவா. இப்போ இந்த நேரலிட்டு காட்டியிருக்கேன் இல்லையா, ஸோ இதனுடைய பரப்பு தான் நமக்கு வேணும். ஸோ இதுக்கு ஃபார்முலா வந்து பை இன்ட்டு
பெரிய வட்டத்தினுடைய பரப்பு பை ஆர் ஸ்கொயர், அதுலேருந்து சின்ன வட்டத்தினுடைய பரப்பை வந்து கழிக்கணும் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டுத்துலேயும் பை வந்து காமனாக இருக்குது, ஸோ ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். இல்லை இன்னும் ஞாபகம் வச்சிங்கன்னா பை இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இல்லையா. ஸோ அப்போ கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஆர் கேபிட்டல் ஆர் மைனஸ் ஆர், இந்த ஃபார்முலா கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, இப்போ நமக்கு கேபிட்டல் ஆர் அப்படின்னா இதிலிருந்து சின்ன வட்டம் வந்து 48, இது ஒரு 4, 48 நாளையும் கூட்டினா 52. ஸோ அப்போ கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு 52, ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு 48. ஸோ ரெண்டுத்தையும் கூட்டினோம் அப்படின்னா 100, ஓகேவா. ஸோ கழித்தோம் அப்படின்னா 4. ஸோ அப்போ பை இன்ட்டு ரெண்டுத்தையும் கூட்டினா 100, கழித்தோம் அப்படின்னா 4. ஸோ அப்போ 400 பை, ஓகேவா. ஸோ இதை கூட ஆன்சராக இருக்கலாம், பையை வந்து மதிப்பு சப்ஸ்டியூட் பண்ணாமல் அப்படியே கூட ஆப்ஷனில் கேட்கலாம். பட் ஆனால் இங்கே வந்து பையுக்கு வந்து வேல்யூ வந்து கொடுத்துருக்குறாங்க, ஏன்னா இங்கே பையன்றது ஆப்ஷனில் இல்லை. ஸோ அப்போ நமக்கு வந்துருக்குது என்ன அப்படின்னா 400 பை. சரி, இப்போ நம்ம பையுக்கு வந்து ரெண்டு விதமாக மதிப்பு எடுத்துக்கலாம். இந்த ஒரு சில கொஸ்டின்ஸில் வந்து கொஸ்டின் பேப்பர் செட்டரே வந்து ஆன்சர் கொடுத்துருவாங்க. இப்போ நியூ புக்கிலலாம் வந்து பார்த்திங்கன்னா பையுக்கு வந்து எந்த மதிப்பு எடுக்கணும் அப்படின்றத அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. பொதுவாக நாம் வந்து 22/7 எடுத்துக்கோம் பழைய புக்கிலலாம். இப்போ ஒரு சில நேரங்களில் வந்து 3.14 எடுத்துக்கலாம். சரி, இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா 400 பையுக்கு பதில் 3.14 எடுக்கிறேன். ஸோ இந்த 400 வந்து 4 பெருக்கல் 100 பெருக்கல் 3.14 எழுதலாம். ஸோ 100 3.14 பெருக்கும் பொழுது அந்த ரெண்டு டிஜிட் போயிடும், 314 கிடைக்கும். ஸோ அப்போ 314 பெருக்கல் 4, ஸோ நங்னாங் 16, மீதி 1 4 4 1 5 நாமுன் 12. ஸோ 1256 அப்படின்னு நமக்கு ஆன்சர் வருது. ஆனால் ஆப்ஷனில் 1256 இல்லை, அப்போ 3.14 அவங்க எடுக்கலை அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம். ஒன்று 400 பையனே இருக்கலாம் ஆப்ஷனில், இன்னொன்று பையிக்கு பதிலாக 3.14 எடுத்துக்கிட்டு நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 1256 வருது, அதுவும் ஆப்ஷனில் இருந்தால் அது ஆன்சர் சொல்லலாம். சரி, இன்னொன்று வந்து என்னென்னா 22/7 இல்லையா, பையிக்கு பதிலாக 22/7. சரி, இப்போ 400 22 பெருக்கி 7 டிவைட் பண்ணலாம், ஓகேவா. சரி, அப்போ 422 88, 8800/7. இப்போ 7 அடுத்து மீதி 1 18, 18 7 14 மீதி 40, 40 7 35 மீதி 5 50 வரும். ஸோ 7 49 மீதி 1/7. ஸோ அப்போ 1257 சம்திங் வருது. ஸோ அப்போ இங்கே 1257 இருக்குது, அதான் வந்து ஆன்சர். சரியா, அடுத்தது ஏபிசி என்ற மூவர் ஒரு வேலையை முறையே 8, 12, 16 நாட்களில் முடிப்பார்கள். ஏபி இருவரும் சேர்ந்து அந்த வேலையை 3 நாட்கள் செய்தனர். பி விலகுகிறார், சி சேருகிறார் எனில் ஏசி இருவரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பார்கள்? சரி, இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை நாள் வேலை செய்கிறாங்கன்னா 3 நாள் வேலை செய்கிறாங்க. ஏ வந்து எத்தனை நாள்? 8 நாள். ஸோ அப்போ 1/8. பி எத்தனை நாள்? 12 நாள். அப்போ 1/12. இது வந்து ஒரு நாள் வேலை. இது மாதிரி எத்தனை நாள்? 3 நாள் இல்லையா. ஸோ அப்போ 3 இதை எல்சிஎம் வந்து 24 எடுத்துக்கிறேன், 8 வந்து 3 பெருக்குனா 24, மேலே கத்தியும் 3 பெருக்கிக்கிறேன், ப்ளஸ் 12 2 பெருக்குனா 24. ஸோ அப்போ மேலகத்தை 2 பெருக்கிக்கிறேன். ஸோ அந்த 3 24 ஆச்சா 8. ஸோ அப்போ 5/8. ஸோ அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து, அதாவது ஏவும் பியும் சேர்ந்து 5/8 வேலையை செஞ்சிட்றாங்க, அதாவது 8 5 பங்கு வேலையை செஞ்சிட்றாங்க. ஸோ அப்போ மீதி இருக்கிற வேலை என்ன அப்படின்னா 3 பங்கு, 3/8 தான் மீதி இருக்கக்கூடிய வேலை. இந்த மீதி இருக்கக்கூடிய வேலை யார் செய்கிறாங்க அப்படின்னா ஏவும் சியும் சேர்ந்து செய்கிறாங்க, ஓகேவா. ஸோ ஏ வந்து எத்தனை நாள்? 8 நாள், அதனால் 1/8. சி வந்து எத்தனை நாள்? 16 நாள், அதனால் 1/16. ஸோ ரெண்டுத்தையும் கூட்டுறேன், எல்சிஎம் 16 எடுத்துக்கிறேன், 8 2 பெருக்குனா 16, மேலகத்தையும் 2 பெருக்கிக்கிறேன், இங்கே ஏற்கனவே 16 இருக்கிறதுனால 1 அப்படியே போட்டுக்கிறேன். ஸோ 3/16. இப்போ மீதி இருக்கக்கூடிய வேலை வந்து 3/8 டிவைடட் பை, இதை யார் செய்கிறது அப்படின்னா ஏவும் சியும் சேர்ந்து செய்கிறாங்க, அவங்களுடைய ஒரு நாள் வேலை வந்து 3/16. ஸோ அப்போ 3/8
பெருக்கல் 16/3. இந்த 3க்கு 3 கேன்சல் ஆகிடும். 16 8 வகுத்திங்கன்னா 2. ஸோ அப்போ 2ன்றது தான் வந்து ஆன்சர். சரியா? அதாவது மீதமுள்ள வேலையை செய்து முடிக்காகும் காலம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, மீதமுள்ள வேலை டிவைடட் பை யார் செய்கிறாங்களோ அவங்களுடைய ஒரு நாள் வேலை. இங்கே வந்து ஏவும் சியும் சேர்ந்து செய்கிறாங்க, அதனால் அவங்களுடைய ஒரு நாள் வேலை வந்து 3/16, அதனால் டிவைட் பண்ணுறோம். சரியா? அடுத்தது, படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளவாறு அளவுகளை கொண்ட கால் மிதியடியின் பரப்பளவை காண்க. இஸ் ஆக்சுவலாக இது வந்து ஒரு ரெக்டாங்கிள், ஒரு செவ்வகம் இருக்குது, ரெண்டு பக்கமும் வந்து ஒரு அரை வட்டம் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ அந்த அரை வட்டத்தை சேர்த்தால் ஒரு முழு வட்டம் ஆகிடும். ஸோ அப்போ செவ்வகத்தினுடைய பரப்பையும் வட்டத்தினுடைய பரப்பையும் கூட்டினா நமக்கு மிதியடியோட பரப்பு கிடச்சிடுச்சு. சரி, இப்போ செவ்வகம் வந்து பார்த்திங்கன்னா இதிலிருந்து இது வரைக்கும் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ இது வந்து 40ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. செவ்வகத்தினுடைய அகலம் வந்து 40, பி வந்து 40, லென்த்து எவ்வளோன்னு பார்க்குறோம். இப்போ இது வந்து 40 அப்படின்னும் பொழுது ரேடியஸ், அதாவது வந்து வட்டத்தினுடைய ஆரம் வந்து இதில் பாதி. ஓகேவா? ஸோ வட்டத்தினுடைய ஆரம் 40, பாதி எவ்வளோன்னா 20. ஸோ அப்போ ரேடியஸ் வந்து 20 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. சரியா? இப்போ மொத்தம் வந்து இதிலிருந்து இது வரைக்கும் தான் வந்து செவ்வகத்தினுடைய நீளம். ஸோ அப்போ இது வந்து ஒரு 20 கழிச்சிட்றோம், இந்த சைடு ஒரு 20 கழிச்சிட்றோம். ஏன்னா ரேடியஸ் 40 கழிச்சிட்டோம்னா 90 40 போச்சுன்னா 50. ஸோ அப்போ எல்லு வந்து 50. அப்போ செவ்வகத்தினுடைய பரப்புனா ரெண்டுத்தையும் பெருக்கிக்கணும் இல்லையா. ஸோ எல்பி. ஸோ அப்போ 50 40 பெருக்கினா 2000. இது வந்து ரேடியஸ் வந்து 20 கட்சிச்சு இல்லையா, வட்டத்தினுடைய பரப்பு. ஸோ வட்டத்தினுடைய பரப்பு வந்து பை ஆர் ஸ்கொயர். ஸோ அப்போ பைக்கு வந்து 22/7 போடலாம், இல்லை 3.14 ஒன்று போடலாம். இப்போ நான் வந்து 3.14 போடுறேன். 3.14, ஏன்னா வந்து இங்கே கொஸ்டினில் வந்து பையோட வேல்யூ 3.14 கொடுத்துருக்குறாங்க. ஸோ 3.14 இன்ட்டு ரேடியஸ் ஆர், இன்னொரு ரேடியஸ் ஆர் 20. ஸோ இந்த 2 2 பெருக்குன்னா 4, இங்கே 10 10 பெருக்குன்னா 100 இல்லையா, அந்த 100 3.14 பெருக்கும்போது 314 ஆகிடும். ஸோ 314 4 பெருக்கிறோம். ஸோ நங் நாங் 16 5 நாமுன் 12 1256. இது வட்டத்தினுடைய பரப்பு. ஸோ அப்போ செவ்வகத்தினுடைய பரப்பு ஒரு 2000, வட்டத்தினுடைய பரப்பு ஒரு 1256, ரெண்டுத்தையும் கூட்டும் பொழுது 3256, அவ்வளோதான் வந்து ஆன்சர். சரியா? இது வந்து கம்பைன்டு ஷேப் அப்படின்ற டாப்பிக்கில் வருது. செவ்வகத்தினுடைய பரப்பை கண்டுபிடிச்சி வட்டத்தினுடைய பரப்பை கண்டுபிடிச்சி ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த கம்பைன்டு ஷேப்போட ஏரியா வந்து கிடச்சிரும். அவ்வளோதான். ரைட். இப்போ இந்த வீடியோவில் அந்த தேர்வர் அனுப்பியிருந்த ஒரு சில வினாக்களையும் அதற்குரிய விடைகளையும் நாம் பார்த்துருக்குறோம். இதே போல் உங்களுக்கு விடை தெரியாத கணக்குகள் அல்லது சந்தேகத்திற்குரிய கணக்குகள் ஏதேனும் இருந்தால் அதனை இங்கே குறிப்பிட்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் எண் 8015118094 அனுப்பி வைங்க. அதற்குரிய விடையை நீங்கள் வீடியோ வடிவில் பெற முடியும். உங்களுடைய சந்தேகங்களை வந்து தீர்த்து கொள்ளலாம். எங்கள் சேனலோடு இணைந்திருங்கள். ஆப்டிடியூட் மற்றும் மேக்ஸ் முழுமையான பாடத்தொகுப்பு உங்களுக்கு வீடியோவாக கிடைக்கும். நன்றி. வணக்கம்.